ரஜினியின் வாழ்க்கை வரலாறு எத்தனையோ பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. அவரது கதை அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்றாலும் ரஜினியின் கதையை அவரது மகள்களே எழுதுவது தான் விசேஷம். சௌந்தர்யாவும் ஐஸ்வர்யாவும் எடுக்கிற ரஜினி வரலாற்று பட விஷயம் ஒரே நாளில் உலக ட்ரெண்ட் ஆகிவிட்டது. அவரை மற்றவர்கள் பார்ப்பதிலும் அவரது குடும்பமே பார்த்து எழுதுவதற்கும் இருக்கிற வித்தியாசமும் விஷய தெளிவும் இந்த படம் குறித்து பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. இன்னும் அந்த படத்தை இயக்கப்போது யார் என்பதை மகள்கள் இருவரும் முடிவு செய்யவில்லை. ஆனால் சௌந்தர்யாவின் குட் புக்கில் பாரஞ்சித் இருப்பதால் ஒருவேளை அதிர்ஷ்டம் அவருக்கு அடிக்கலாம் என்று யூகம் அடிப்பட ஆரம்பித்துவிட்டது. சௌந்தர்யாவின் குட் புக்கில் ரஞ்சித் வந்தது எப்படி? கோவா படத்தை தனது ஆக்கர் ஸ்டுடியோ சார்பில் சௌந்தர்யா தான் துவங்கினார். அந்த படத்திற்கு வெங்கட் பிரபு இயக்குனர். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆக்கர் ஸ்டுடியோ கடன் விவகாரத்தில் தள்ளாட கோவா படம் துவங்கிய சில நாட்களிலே முடங்கி போனது. வெயிட் பண்ணுங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் ஷூட்டிங் போகலாம் என்று சௌந்தர்யா சொல்ல வெங்கட் பிரபு கேட்டால் தானே. அவசரப்பட்ட அவர் கோவா படத்தை அப்படியே வேறொரு கம்பெனிக்கு கைமாற்றிவிட்டார். அந்த நேரத்தில் வெங்கட் பிரபு சார்பாக சௌந்தர்யாவிடம் பேச போனவர் பாரஞ்சித். அந்த படத்தின் உதவி இயக்குனர் குழுவில் முக்கிய இடத்தில் இருந்தார் பாரஞ்சித். இவரது அப்ரோச் பிடித்து போனதாலும் வெங்கட் பிரபுவை பழிவாங்க வேண்டும் என்பதால் தான் கபாலி படத்தை அப்படியே எடுத்து பாரஞ்சித் கையில் கொடுத்தார் சௌந்தர்யா. அந்த படம் பல்வேறு சாதி சச்சரவுகளை ஏற்படுத்தினாலும் தாயும் சேயும் நலம் என்பதை போல அமைந்துவிட்டது வெற்றி. அதை மிஞ்சிய கலெக்ஷன் என்று ரஜினியின் புகழில் மேலும் ஒரு தங்கப்பதத்தை அணிவித்து விட்டது. அந்த சென்டிமெண்ட் பிளஸ் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த படம் ரஞ்சித்திடம் ஒப்படைக்கலாம் என்பதுதான் இப்போதைய முணுமுணுப்பு.